உலகத்திலேயே ரொம்ப அதிக விலை உள்ள தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மானுகா தேன் ஒரு தேன் இருக்கு. அடர்ந்த காடுகளில் கிடைக்கிறதுனால அங்கே என்னென்ன மரங்கள் மூலிகை மரங்கள் இருக்கோ அதுலேருந்து கொண்டு வர தேன், அதனுடைய விலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100,000 ரூபா கொடுத்து நீங்கள் விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு போகிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் தான் விலை கூடுதல். ஸோ இன்றைக்கி அது ரேட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1,800 ரூபா அந்த ரேட்டு விற்கிறாங்க. கொம்பு தேன் ஸ்பெஷாலிட்டி பேர்னா இந்த பெண்களுக்குரிய கர்ப்பப்பை சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் அது கியூர் பண்ணுது. ஆண்கள் குறைபா ஆண்களுடைய விந்தனு குறைபாடு வேற உள்ளுக்குள்ள உங்களுக்கு வயிறு சம்பந்தமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ இதுக்கு எல்லாமே அடிப்படையாக இந்த கொம்பு தேன் ஜென்ரலாக எடுத்துக்கிற ஒரு தேன். விலையும் கூட நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கொம்பு தேனில். இப்போ கொம்பு தேன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான தேன். நமக்கு நம்மளுடைய மருத்துவ விஷயங்கள்லேயே அதுக்கே பயன்பாடுள்ள தேன் பார்த்தீங்கன்னா கொம்பும் மலைத்தேனும். இந்த மலைத்தேன் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். கொம்பு தேன் கொம்புத்தேன் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகளில் தான் மேக்ஸிமம் அது கிடைக்கும். ரொம்ப ஒரு டீப்பான இடத்துல தான் அந்த மாதிரி இடங்களில் கிடைக்கக்கூடிய தேன் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். கொம்புத்தேனோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 கிலோ இல்லை அதிகபட்சம் 1.5 கிலோ அடையில் தான் அந்த தேன் எடுக்க முடியும். அதனுடைய விலை ஏன் கூடமாக இருக்கிறதுக்கு காரணமே இது தான். ஸோ நம்ம அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை கொண்டு வரும்போது அதிகபட்சமாக 1 கிலோலேருந்து 3/4 கிலோ தேன் தான் கிடைக்கும் ஒரு அடையில். ஸோ இன்றைக்கி அது ரேட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1,800 ரூபா அந்த ரேட்டு விற்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் மலைத்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் இப்போது இன் டு டீப் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 550-600 அந்த ரேஞ்சு கிடைக்குது. நம்ம மாதிரி நகரங்கள் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்ற விஷயங்கள் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு மார்க்கெட் ரேட்டு 950 ரூபா 900 ரூபா ரேட்டுக்கு இன்றைக்கி கிடைக்குது. அது இல்லாமல் என்கிட்ட ஸ்பெஷலாக ஒரு 30 வகையான தேன் நான் வச்சுக்கிட்டு எனக்கு இது தெரிஞ்சு நான் வாங்குற இடங்களை நேரடியாக பார்த்து கொள்முதல் பண்ணுறதுனால சொல்கிறேன். என்கிட்ட இருக்க எல்லா தேனுமே முழுக்க முழுக்க இயற்கையாக எடுக்கப்பட்ட தேன்கள் தான். இன்னொன்று வளர்ப்பு தேன்களும் இருக்குது. ஒரு 30 வகையான தேன்கள் நான் வாங்கி ஆர்கானிக் ஷாப்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த தேனை வந்து அவங்க ரெகுலராக பயன்படுத்தி உடம்பை வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக வச்சுருக்கேன். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொம்பு தேனோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. கொம்பு தேன் பொதுவாகவே எல்லா வியாதிக்கும் இந்த குறிப்பிட்ட வியாதியில் எல்லா வியாதிக்கும் அடிப்படையாக இந்த தேனை பயன்படுத்தினால மேக்ஸிமம் எல்லா வியாதியும் கியூர் ஆகும். அது எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 கிராம் தேன் பயன்படுத்தினா போதுமானது. நம்ம உடம்புக்கு 10 கிராம் தேன் பயன்படுத்தினா போதுமானது. அந்த தேனை வந்து நம்ம நக்கி தான் சாப்பிடணுன்றாங்க. நீங்கள் எடுத்து குடிக்கிறதோ இல்லை மற்றபடி ஸ்பூனில் அப்படிலாம் இல்லை. இந்த தேனை வந்து உள்ளங்கையில் ஊற்றி நக்கி இந்த நாக்குக்கும் இந்த கைக்கும் உள்ள தொடர்பு இங்கே கிடைக்கிற ஒரு கெமிக்கல் இங்கே கிடைக்கிற கெமிக்கல் ரெண்டு ரியாக்ஷன் பண்ணி தான் உள்ளே போயிட்டு நமக்கு கியூரேஷன் கொடுக்குது. கடைசியாக நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அடி தொண்டையில் ஒரு சிறு கசப்பு இருக்கும். அதுதான் தேனோட உண்மையான சுவை. தேனை வந்து கண்டிப்பாக நம்ம உணவில் எடுத்துக்கணும்னுவாங்க. என்ன இதில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கொம்பு தேனில் நிறைய ஸ்பெஷாலிட்டி நம்ம சொல்லாமலே விட்டுட்டேன். கொம்பு தேனில் எடுத்திங்கன்னா தேனியோட மகரந்த தூள் அது இல்லாமல் ராயல் ஜெல்லின்னு ஒரு கண்டென்ட்டு. ராயல் ஜெல்லின்னா அந்த காலத்து ராஜாக்கள் அந்த ராயல் ஜெல்லின்னு ஜெல்லி மாதிரி இருக்குமா, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எலாபட்டா ஜெல்லி மாதிரி இருக்குமா, ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குமா. அந்த ஜெல்லி எடுத்து பயன்பாடு உள்ளே கொண்டு வரும்போது அவங்களுடைய ப்ரோட்டீன் ஸ்ட்ரென்த்தன் பாடி ஸ்ட்ரென்த்தன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜாக்களுக்கு அந்த புறங்கள் வந்து இத்தனை ராணி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்றாட வாழ்வியலில் உணவு முறையில் 100% தேனீக்கள் பயன்பாடில் இருந்துக்கிட்டே இந்த தேனை வந்து அவங்க ரெகுலராக பயன்படுத்தி உடம்பை வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக வச்சுருக்காங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொம்பு தேனோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இந்த தேன் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் நாங்கள் ஒயிட்டுன்னு சொன்னீங்க இந்த கலரில் இருக்குன்னுவாங்க, இல்லை இது பொதுவாகவே இயற்கையாகவே ஆட்டோமேட்டிக்காக சீசனை சொல்லி கலர் மாறிட்டே இருக்கும். இதே தேன் இந்த பாட்டில் எடுத்தேன்